வணக்கம். லாஸ்ட் ஃப்ரைடே அப்போ பாத்தால் லோக் அப்படின்ற ஒரு அமேசான் பிரைம் இந்தியன் வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ அதனோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வெப் சீரிஸ் பொறுத்தவரை இதனுடைய அந்த பாத்தால் லோக் அப்படின்ற மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாள லோகம். ஸோ நமக்கு பூலோகம், மேலோகம், அப்புறம் வந்து பாதாள லோகம் இது மூணும் தெரியும். ஸோ பூலோகத்தில் மனிதர்கள் ஆளுவாங்க, மேலோகத்தில் வந்து கடவுள்கள் இதெல்லாம் இருப்பாங்க. அந்த சேம் டைம் பாதாள லோகத்தில் தான் இந்த பூச்சி, புழுக்கள், அரக்கர்கள் இந்த மாதிரி வந்து கொடூரமானவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை மீன் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த பாதாள லோகம் அப்படின்ற இந்த பாத்தால் லோக் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து இந்த வெப் சீரிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி எங்கே ஆகும் அப்படின்ற இந்த மாதிரி ஏகப்பட்ட அரசியலை வந்து இந்த பாத்தால் லோக் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு வசனத்தையும் வந்து நம்மளை வந்து யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த ஒரு வெப் சீரிஸ் வந்து எடுத்திருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து இந்த ஒரு வெப் சீரிஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இந்த ஒரு வெப் சீரிஸில் மிகப்பெரிய வெற்றி காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காஸ்டிங். ஸோ காஸ்டிங் அண்ட் எடிட்டிங் இது ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்தால் அந்த விஷுவல்ன்றது வந்து நம்ம கண் முன்னாடி வந்து அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அப்படியே வந்து தெரியும். ஸோ அது வந்து ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த காஸ்டிங்கில் வந்து இவங்க செலக்ட் பண்ண ஆட்கள்லாம் பயங்கரமான ஆட்கள். அந்த சேம் டைம் அந்த கேரக்டருக்கு ஈக்குவலாக வந்து அவங்கள வந்து அந்த கேரக்டரைசேஷனை மாற்றக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்து அந்த ஒரு நடிப்பை வந்து நடிக்க வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து ஹீரோவாக இதில் ஒரு போலீஸ்கார் நடுத்துற வர்க்க போலீஸ்காரர் தான் வந்து ஹீரோ, ஹாதிராம் அப்படின்ற கேரக்டர். ஸோ அவர் வந்து ஒரு நடுத்துகிற வர்க்கம் தான், பட் அவன் பையனை வந்து நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து வச்சுருப்பாரு. அந்த சேம் டைம் அவர் ஒரு டைலாக் சொல்கிறார், இந்த மாதிரி என்னை வந்து என்னோடய பாதி வாழ்க்கை வந்து எங்கள் அப்பா வந்து என்னை முட்டாள் முட்டாள்னு சொல்லியே போயிடுச்சு, என்னோடய மீதி வாழ்க்கையில் என் பையனை வந்து அதே சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இவ்வளோ போராடுறான்னு சொல்லுவார். அந்த டைலாக்லாம் வந்து சீரியஸாக சொல்கிறேன், செம்ம ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணுவோம் அந்த இடத்துல. அவ்வளோ சூப்பராக வந்து அந்த டைலாக்லாம் எழுதியிருப்பாங்க. நிறைய இடங்களில் வந்து டைலாக் வந்து கைதட்டில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஒரு போலீஸ்காரர் இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு பெரிய கேஸையும் அட்டன் பண்ணதில்லை, சும்மா பந்தோபஸ்துக்கு போகிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து லாய்க்கு அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட மேலதிகள் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவருக்கு ஒரு பெரிய கேஸ் வருது, அதை எப்படியாவது வந்து நல்லா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எடுக்கிற நிறைய முடிவுகள் வந்து சீரியஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் வந்து இவரோட கேரக்டர் வந்து இன்னும் ரொம்ப தூக்கி காமிச்சிருக்கோம்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து இன்னும் இவரையும் விட நம்ம எல்லாம் ரொம்ப பிடிக்கிற கேரக்டராக வந்து அன்சாரி அப்படின்ற அந்த போலீஸ்க்கு உதவியாக வரக்கூடியவர். ஸோ அவரோட கேரக்டர், அவர் ஒரு முஸ்லீம், அவர் அந்த ஒரு முஸ்லீம்ன்ற அந்த அடையாளத்துக்காக அவர் சந்திக்கிற பிரச்சனைகள், அதை கையாண்டு அதை தாண்டி இவர் போகிற விதங்கள் வந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவரோட கேரக்டர் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ சூப்பரான கேரக்டர். அந்த சேம் டைம் இந்த நாலு பேரோட அந்த பேக் ஸ்டோரி, இவங்களை ஏன் இப்படி மாற்றி இவ்வளோ அறக்கர்களாக வந்து இவங்களை மாற்றுறதுக்கு ஏன் என்ன ஒரு காரணம் அப்படின்றத வந்து நம்மளுக்கு பயமாக யோசிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேக் ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால தான் வந்து அவங்க வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இந்த கேரக்டர் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியும். அப்படி ஒரு பேக் ஸ்டோரி அமைச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் அந்த ஒவ்வொரு பேக் ஸ்டோரியும் ரொம்ப சூப்பராக அழுத்தத்தோடு இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறப்ப தெரியும். ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு பலம் சொல்லலாம். அது மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர், எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவலான ஸ்க்ரீன் ஸ்பேஸ், ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன் ப்ளே சொல்லலாம். ஒவ்வொரு எபிசோடுக்கு ஒவ்வொரு எபிசோடும் 40 நிமிஷம் கிட்ட அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த 9 எபிசோடையும் வந்து நம்ம ஒரே டைமில் தொடர்ந்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து கண்டிப்பாக ஸ்க்ரீன் ப்ளேக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே பரபரப்புன்னு போனால் தான் கண்டிப்பாக நம்ம அடுத்துன்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியும். அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே இந்த 9 எபிசோடுக்கும் ரொம்ப சூப்பராக ரொம்ப தாறுமாறாக போச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதான் வந்து இந்த ஒரு வெப்சீரிஸில் மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்டோரி ரைட்டிங். ஸ்டோரி ரைட்டிங் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஸ்டோரி எழுதுறாங்கன்னா நம்ம வந்து சாதாரண ஒரு படம் பார்க்கலாம், கதையே இல்லாத படம் கூட வந்து ஹிட் ஆகும். பட் ஸ்டோரி அந்த கதைன்றது வந்து நம்மளை ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும், ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணும். அதுதான் வந்து மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த ஒரு வெப்சீரிஸ்ன்றது பாத்தால் லோக் அப்படின்ற வெப்சீரிஸ் முழுக்க முழுக்க இந்தியாவில் நடக்கிற அந்த ரியாலிஸ்டிக்கை வந்து ரொம்ப ரியலாக நடக்கிற விஷயங்களை வந்து நம்ம கண்ணு முன்னாடி காட்டியிருப்பாங்க. அதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டோரி ரைட்டிங்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அங்கே வந்து அழுத்தம் இருந்தால் தான் வந்து நம்மளை வந்து சேர்றப்போ கண்டிப்பாக அது ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணும். அதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்டோரி ரைட்டிங் எல்லாமே பக்காவாக இருந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த அமேசான் ப்ரைமோட பாத்தால் லோக் அப்படின்ற வெப் சீரிஸ் வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஸோ இன்னும் இதுவரை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சது, ஆல்ரெடி பார்த்தவங்க உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி.